So next one the 12th business maths example 1.12. You are given 3 equations and we want to prove this is to be consistent and hence solve them. ஒருங்கமைவு உடையது என நிறுவுக மற்றும் தீர்வு காண்க. ஸோ நம்ம வழக்கமாக எழுதி வந்து மேட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லையா. மேட்ரிக் ஈக்குவேஷன் என்ன எழுதலாம், 2, 1, 1, தென் 1, 1, 1, தென் 1, -1, 2. இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கிழக்கில் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிட்டு XYZ வேரியபிள் இங்கே கான்ஸ்டன்ட் என்ன 5, 4, 1. தென் நெக்ஸ்ட் வி ரைட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணி எப்படி எழுதுவோம், இங்கே வந்து ஏபி. ஸோ 2, 1, 1 இங்கே 5, 1, 1, 1 இங்கே 4, 1, -1, 2, 1. ஸோ விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதிட்டோம். நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த இதை வந்து நம்ம இங்கே 1, 1, 1 ஸ்டார்டிங்கில் 1 வர்ற மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறப்ப இது மேலேயும் இதை கீழேயும் எழுதிக்க, அல்லது R3 எடுத்துகிட்டு போகலாம். யூ கேன் கன்வீனியன்ட்லி டேக் எனி ஒன். ஸோ R2 and R3 ஹியர் யூ ரைட் R2 R1 ரெண்டையும் நம்ம இடம் மாற்றி எழுதலாம். ஸோ ஹியர் யூ ரைட் 1, 1, 1, 4 தென் 2, 1, 1, 5 1, -1 தென் 2, 1. இந்த ஈக்குவலண்ட்டுங்கிறத மறக்காமல் இது எழுதணும். இது வந்து ஈக்குவல் டு போட்டக்கூடாது, ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளோட எய்ம் என்ன, இது 0 மாறணும், இதுவும் 0 மாறணும், இதுவும் 0 மாறணும் இல்லையா. அப்போ இது எல்லாத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ இங்கே இன்ட்டு டூ இதுவும் கூட நம்ம டைரெக்டாகவே இது வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே செப்பரேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ 1, 1, 1, 4 இங்கே 2 இதை என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்க. ஸோ -2 தென் -2 -2 4 2 8 ஸோ -8. ஸோ ஹியர் யூ ரைட் 0, -1 தென் -1 தென் -3. அதே மாதிரி இதுவும் கூட நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ இதை இந்த 1 எடுத்து கீழே எழுதிக்க. ஸோ -1 ஹியர் ஆல்சோ -1 தென் -1 தென் -4 இல்லையா. அப்போ இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வரணும்ட்டு இல்லை, அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். 0 தென் இங்கே -1 -1 ஸோ -2 தென் 2 - 1 1 தென் -3. ஸோ இங்கே என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணோம், R2 gives R2 -2 R1 தென் R3 gives R3 - R1 இதுதான் நமக்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 0 ஆகணும் இல்லையா. அப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணலாம். யூ கேன் மல்டிப்ளை திஸ் பை 2 தென் செப்பரேட். ஸோ இதை இங்கே இது வந்து எடுத்து செப்பரேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு மைனஸு, திரும்ப ஒரு மைனஸ் வரப்போ இங்கே என்ன ஆயிரும், +2. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸு, எகெயின் செப்பரேட் பண்ணுறப்ப ஒரு +2. இங்கேயும் அப்படி தான், ஏற்கனவே ஒரு மைனஸு, செப்பரேட் பண்ணுறப்ப இங்கே +6 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன் டு ஹியர் 1, 1, 1, 4 தென் 0, -1, -1, -3 இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும், தென் இங்கே 3 இங்கேயும் 3. ஸோ இங்கே நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன எழுதுவோம், R3 gives R3 நம்ம இது 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணோம், மல்டிப்ளை பை 2 இல்லையா. ஸோ R2 - 2 R1 2 R2 R2 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை R3 செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்னது, எக்கலன் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ எக்கலன் ஃபார்ம் வந்ததுனால நம்ம இம்மிடியட்லி யூ கேன் ரைட்டு இங்கே எத்தனை இருக்குது, தெர் ஆர் 3 non-0 ரோஸ், தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஹியர் யூ ரைட்
rho of AB equal to 3. Then what is A? அதில் இந்த A வேணும் நம்ம தனியை எடுத்து எழுதிக்கே. 1, 1, 1, then 0, minus 1. டைரக்டாவே எழுதிக்கலாம். புரியிருக்காக இது வந்து தனியை எடுத்து எழுதணும். அதாவது இது இந்த மூணை மட்டும் தனியை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே எப்படி தான் நான் ஜீரோ ரோஸ் என்ன வருது? 3 நான் ஜீரோ ரோஸ், தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஏன்னா இங்கே 3 வர்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த 3க்கு இது அர்த்தம் இல்லை, 3 நான் ஜீரோ ரோ இருக்கிறனால 3. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என். என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ், ஒய், இஜட். இதுவும் நமக்கு என்னென்னு தெரியுது? 3. ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஸோ விச் இம்ப்ளைஸ் the system is consistent and has unique solution. ஒருங்கமை உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு உண்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஸ்ட் இது எழுதியிருக்கணும் இல்லையா, இதில் இருக்கிற இதை எழுத்து எழுதணும். எக்ஸ், ஒய், இஜட் ஈக்குவல் டு 4. ஆக்சுவலாக இது வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ராடக்ட் பண்ணி எழுதணும், பட் இப்படியே டைரெக்டாகவே எழுதிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 4. தென் இங்கே ஜீரோ விட்டு இது 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 அப்படியே எழுதிடுறேன். தென் ஜீரோ விட்டுட்டு ஹியர் யூ ரைட் மைனஸ் ஒய், தென் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு மைனஸ் 3, தென் இஜட் ஈக்குவல் டு 3. இதில் இதில் இருக்கிறத எடுத்து இந்த இதை எடுத்து அப்படி எழுதி, இது வந்து இஜட்டு, தென் இங்கே எக்ஸு ஒய்யு இஜட்டு. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெப்பை எழுதி எழுதினாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால் இதை டைரெக்டாக அப்படி எழுதிட்டோம். ஸோ இஜட் ஈக்குவல் டு 3 ஒரு வேல்யூ வந்து வி காட் ஆன்சர். இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ மைனஸ் ஒய் மைனஸ் இஜட்டுக்கு பதிலாக யூஆர் ரைட்டிங் 3 ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டுன்னா ப்ளஸ் 3. ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஜீரோ. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அடுத்தது எக்ஸ் வேல்யூக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் இஜட் என்ன வரும்? 3 ஈக்குவல் டு 4. ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 3, ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா 3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 4 சொல்லி வரும். ஃபார் எக்ஸ் யூஆர் சப்ஸ்டியூட்டிங் 1, தென் ஒய் 0, தென் ஃபார் இஜட் 3, ஸோ ஈக்குவல் டு 4.